அதை பற்றி இப்போது நீ கவலைப்பட தேவையில்லை. பயம்தான் சம்பளத்திற்காக ஒரு வேளையில் இருக்கும்படி பெரும்பாலான மக்களை தூண்டுகிறது என்பதை மட்டும் நீ தெரிந்து கொள். தாங்கள் செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்த முடியாமல் போய்விடுமோ என்ற பயம், வேலையிலிருந்து நீக்கப்பட்டு விடுவோமோ என்ற பயம், போதுமான பணம் இல்லாமல் போய்விடுமோ என்ற பயம், மீண்டும் முதலிலிருந்து துவக்க வேண்டியது குறித்த பயம் ஆகியவற்றை கூறலாம். ஒரு தொழிலை அல்லது வர்த்தகத்தை கற்றுக்கொள்வதற்கு அல்லது பணத்திற்காக வேலை பார்ப்பதற்கு கற்றுக்கொள்வதற்கு நீ கொடுக்க வேண்டிய விலைதான் அது. பெரும்பாலான மக்கள் பணத்திற்கு அடிமையாகி விடுகின்றனர், பிறகு தங்கள் முதலாளியின் மீது கோபப்படுகின்றனர். பணத்தை நமக்காக வேலை செய்ய வைப்பதற்கு கற்றுக்கொள்வது முற்றிலும் வித்தியாசமான ஒரு படிப்பா என்று நான் கேட்டேன். நிச்சயமாக என்று பணக்கார தந்தை பதிலளித்தார். சனிக்கிழமையின் அந்த கதகதப்பான காலை வேளையில் நாங்கள் சிறிது நேரம் மௌனமாக அமர்ந்திருந்தோம். என் நண்பர்கள் அப்போதுதான் தங்கள் பேஸ்பால் விளையாட்டை துவக்கியிருந்தனர். ஆனால் நான் அதில் கலந்து கொள்ளாமல் மணிக்கு 10 சென்ட்களுக்கு வேலை பார்ப்பதென்று முடிவு செய்தது குறித்து இப்போது நன்றியுணர்வை கொண்டிருந்தேன். பள்ளியில் என் நண்பர்கள் கற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கொள்ளவிருந்ததை நான் உணர்ந்தேன். கற்றுக்கொள்ள தயாரா என்று பணக்கார தந்தை கேட்டார். நிச்சயமாக என்று நான் ஆர்வத்தோடு கூறினேன். நான் என்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றியுள்ளேன். தூரத்திலிருந்து நான் உனக்கு கற்றுக் கொடுத்து வந்திருக்கிறேன். 9 வயதில் பணத்திற்காக வேலை பார்ப்பது எப்படி இருக்கும் என்பதை நீ ருசித்திருக்கிறாய். உன்னுடைய கடந்த மாதத்தை 15 வருடங்களால் பெருக்கிக்கொள். பெரும்பாலான மக்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் எதை செய்வதில் கழித்துக் கொண்டிருக்கின்றனர் என்பது உனக்கு நன்றாக புரியும் என்று அவர் கூறினார். எனக்கு புரியவில்லை என்று நான் கூறினேன். முதலில் வேலை கேட்பதற்கும் பிறகு ஊதிய உயர்வு கேட்பதற்கும் என்னை சந்தித்து பேசுவதற்கு வரிசையில் காத்திருந்த போது நீ எப்படி உணர்ந்தாய்? அது கொடுமையாக இருந்தது என்று நான் கூறினேன். பணத்திற்காக வேலை செய்வதை நீ தேர்ந்தெடுத்தால் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும் என்று பணக்கார தந்தை கூறினார். 3 மணி நேரம் வேலை செய்த பிறகு 3 நாணயங்களை திருமதி மார்ட்டின் முன் கைகளில் போட்டபோது நீ எப்படி உணர்ந்தாய்? அது போதாது என்று நான் நினைத்தேன். அது ஒன்றுமே இல்லை என்று எனக்கு தோன்றியது. நான் அதிக ஏமாற்றமாக உணர்ந்தேன். தங்களுடைய சம்பள காசோலையை பார்க்கும்போது பெரும்பாலான ஊழியர்கள் அவ்வாறுதான் உணர்கின்றனர். குறிப்பாக வரி மற்றும் பிற பிடித்தங்கள் போக எஞ்சியுள்ள தொகையை பார்க்கும்போது உனக்காவது 100% சம்பளமும் கிடைத்தது. பெரும்பாலான ஊழியர்களுக்கு முழு சம்பளமும் கிடைப்பதில்லை என்று கூறுகிறீர்களா என்று நான் ஆச்சரியத்துடன் கேட்டேன். ஒருபோதும் இல்லை. முதலில் அரசாங்கம் தன் பங்கை எப்போதும் எடுத்துக் கொள்கிறது என்றார் பணக்கார தந்தை. அதை அவர்கள் எவ்வாறு செய்கிறார்கள் என்று நான் கேட்டேன். வரிகள். நீ பணம் சம்பாதிக்கும் போதும் வரி செலுத்த வேண்டும். நீ செலவு செய்யும் போதும் வரி செலுத்த வேண்டும். நீ சேமிக்கும் போதும் வரி செலுத்த வேண்டும். நீ இறக்கும் போதும் வரி செலுத்தியாக வேண்டும். அரசாங்கம் இவ்வாறு செய்ய மக்கள் ஏன் அனுமதிக்கின்றனர்? பணக்காரர்கள் இதை அனுமதிப்பதில்லை என்று ஒரு புன்னகையுடன் பணக்கார தந்தை கூறினார். ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்தினரும் மட்டுமே இதை அனுமதிக்கின்றனர். உன் தந்தையை விட நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன், ஆனால் அவர் என்னை விட அதிக வரிகளை செலுத்துகிறார். அது எப்படி முடியும் என்று நான் கேட்டேன். அந்த சிறு வயதில் அதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அரசாங்கம் தங்களிடம் இவ்வாறு நடந்து கொள்வதற்கு மக்கள் ஏன் அனுமதிக்கின்றனர்? பணக்கார தந்தை தன் நாற்காலியில் மெதுவாகவும் அமைதியாகவும் முன்னும் பின்னும் சாய்ந்தாடியபடியே என்னை பார்த்தார். நீ கற்றுக்கொள்ள தயாரா என்று அவர் கேட்டார். நான் மெதுவாக தலையாட்டினேன். நான் முன்பே கூறியது போல் கற்றுக்கொள்வதற்கு ஏராளமான விஷயங்கள் உள்ளன. பணத்தை உனக்காக வேலை செய்ய வைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்வது வாழ்நாள் முழுவதும் நீ படிக்க வேண்டிய ஒரு பாடமாகும். பெரும்பாலான மக்கள் 4 வருடங்கள் கல்லூரிக்கு செல்கின்றனர். அதோடு அவர்களது படிப்பு முடிந்துவிடுகிறது. பணத்தை பற்றிய எனது படிப்பு என் வாழ்நாள் முழுவதும் தொடரும் என்பதை நான் அறிவேன்.
ஏனெனில் நான் அதிகமாக கற்றுக்கொள்ளும் போது நான் தெரிந்து கொள்ள வேண்டிய அதிகமான விஷயங்களை நான் கண்டறிவேன். பெரும்பாலான மக்கள் பணத்தை பற்றி படிப்பதே இல்லை. அவர்கள் வேலைக்கு செல்கின்றனர், தங்கள் சம்பளத்தை பெறுகின்றனர், தங்கள் வங்கி கணக்கை சரிபார்க்கின்றனர், அவ்வளவுதான். பிறகு தங்களுக்கு என் பண பிரச்சனை இருக்கிறது என்று வியக்கின்றனர். அதிக பணம் தங்களது பிரச்சனைகளை தீர்க்கும் என்று அவர்கள் நினைக்கின்றனரே தவிர தங்களுக்கு பொருளாதார கல்வி இல்லாததுதான் பிரச்சனை என்பதை உணர தவறிவிடுகின்றனர். அப்படியென்றால் பணத்தை பற்றி என் தந்தை புரிந்து கொள்ளாததுதான் அவரது வரி பிரச்சனைகளுக்கு காரணமா என்று நான் குழப்பத்துடன் கேட்டேன். இதோ பார், பணத்தை உனக்காக வேலை செய்ய வைப்பது எப்படி என்று கற்றுக்கொள்வதில் வரிகள் ஒரு சிறு பகுதி மட்டும்தான். இன்று பணத்தை பற்றி கற்றுக்கொள்வதில் நீ இன்னும் ஆழ்விருப்பத்துடன் இருக்கிறாயா என்பதை கண்டுபிடிக்க நான் விரும்பினேன். பெரும்பாலான மக்களிடம் அவ்விருப்பம் இருப்பதில்லை. அவர்கள் கல்லூரிக்கு செல்கின்றனர், ஒரு தொழிலை கற்றுக்கொள்கின்றனர், வேலையில் குதூலகமாக இருக்கின்றனர், ஏராளமான பணத்தை சம்பாதிக்கின்றனர். ஒரு நாள் அவர்கள் கண்விழிக்கும் போது பெரும் பண பிரச்சனைகள் அவர்கள் முன் தலைவிரித்து ஆடுகின்றன. அப்போது அவர்களால் வேலை செய்வதை நிறுத்த முடியாது. பணத்தை உனக்காக வேலை செய்ய வைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்வதற்கு பதிலாக வெறுமனே பணத்திற்காக வேலை செய்வதை பற்றி மட்டுமே தெரிந்து வைத்திருப்பதற்கு கொடுக்கப்பட வேண்டிய விலை அது. எனவே கற்றுக்கொள்வதற்கான ஆழ்ந்த விருப்பம் இன்னும் உன்னிடம் குடிகொண்டுள்ளதா என்று பணக்கார தந்தை கேட்டார். நான் தலையசைத்தேன். சரி, போய் மீண்டும் உன் வேலையை கவனி. இம்முறை ஊதியமாக நான் உனக்கு எதுவுமே கொடுக்கப் போவதில்லை என்றார் அவர். நான் ஆச்சரியத்தில் என்ன என்று கேட்டேன். நான் கூறியது காதில் விழுந்திருக்கும் என்று உன் நினைக்கிறேன். நான் உனக்கு எந்த ஊதியமும் கொடுக்கப் போவதில்லை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் வழக்கம் போல் நீ 3 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும். ஆனால் 1 மணி நேரத்திற்கு 10 சென்ட்கள் பணத்தை நான் உனக்கு கொடுக்கப் போவதில்லை. பணத்திற்காக வேலை செய்யாமல் இருப்பது எப்படி என்பதை நீ கற்றுக்கொள்ள விரும்பினாயல்லவா? எனவே நான் உனக்கு சம்பளம் எதுவும் கொடுக்கப் போவதில்லை. அவர் கூறியதை என்னால் நம்ப முடியவில்லை. மைக்கிடம் ஏற்கனவே இதே உரையாடலை நிகழ்த்திவிட்டேன். அவன் ஏற்கனவே மீண்டும் தன் வேலையில் நான் சேர்ந்து டப்பாக்களை தூசி தட்டி அடுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறான் இலவசமாக. நீ விரைந்து சென்று அவனோடு சேர்ந்து வேலை செய். இது நியாயமே இல்லை. நீங்கள் ஏதேனும் சம்பளம் எனக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று நான் கத்தினேன். கற்றுக்கொள்ள விரும்புவதாக நீ என்னிடம் கூறினாய். இப்போது இதை நீ கற்றுக்கொள்ளாவிட்டால் நீ வளர்ந்த பிறகு பணத்திற்காக வேலை செய்து கொண்டும் நான் வேலையிலிருந்து நீக்கிவிடக் கூடாது என்று பயந்து போயும் இருக்கின்ற என் வீட்டு வரவேற்பறையில் ஒவ்வொரு நாளும் வந்து அமர்ந்திருக்கும் நபர்களைப் போல் நீயும் ஆகிவிடுவாய். அல்லது உன் தந்தையைப் போல் ஏராளமான பணத்தை சம்பாதித்தும் கடனால் வெளிப்பிதுங்கி நின்று அதிக பணம் இருந்தால் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று நம்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பாய். அதுதான் உனது விருப்பம் என்றால் முன்பு நாம் ஒத்துக்கொண்டபடி 1 மணி நேரத்திற்கு 10 சென்ட்கள் கூலிக்கு நீ வேலை செய்யலாம். அல்லது பெரும்பாலான வளர்ந்தவர்கள் செய்வது போல் நீ செய்யலாம். போதிய அளவு சம்பளம் இல்லை என்று குறை கூறிக்கொண்டு வேலையை விட்டுவிட்டு வேறு வேலை தேடலாம். ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நான் கேட்டேன். பணக்கார தந்தை லேசாக என் தலையில் தட்டிவிட்டு இதை பயன்படுத்து என்று மூளையை சுட்டி காட்டினார். இதை நீ சிறப்பாக பயன்படுத்தினால் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்காக விரைவில் நீ எனக்கு நன்றி கூறுவாய், ஒரு பணக்காரனாக வளர்வாய். அவர் எனக்கு முன்மொழிந்த திட்டத்தை நம்ப முடியாதவனாக நான் அங்கு மெலனமாக நின்றேன். ஊதிய உயர்வு கேட்பதற்காக நான் அங்கு வந்தேன். ஆனால் எப்படியோ எந்த காசும் வாங்காமல் வேலை செய்வதற்கு ஒப்புக்கொள்ளும்படி நேர்ந்தது. பணக்கார தந்தை மீண்டும் என் தலையில் தட்டிவிட்டு இதை பயன்படுத்து, இப்போது இங்கிருந்து சென்று வேலையை பார் என்று கூறினார். பாடம் நம்ப 1, பணக்காரர்கள் பணத்திற்காக வேலை பார்ப்பதில்லை. நான் சம்பளமின்றி வேலை பார்த்ததை என் ஏழை தந்தையிடம் நான் கூறவில்லை. அவரால் அதை புரிந்து கொண்டிருக்க முடியாது. எனக்கே புரியாத ஒரு விஷயத்தை அவருக்கு விளக்க நான் முயற்சிக்க விரும்பவில்லை.